ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யாரும் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விளக்கு பூஜை பாத்திரம் அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நானுமே வந்து யூடியூப் பார்த்தா வந்து அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்படியுமே விளக்கும் போது சொல்லியிருப்பேன், திடீர்னு வந்து நான் உள்ளே போட்டிருந்தேன், அப்புறம் எல்லாமே கருப்பாயிடுச்சு, செம்பெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு பித்தளையிலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் விளக்கி முடித்தோன்னே பளிச்சுனு ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம சாமி செல்ஃபில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கலை, என்னோடய பூஜை பாத்திரம் எல்லாமே கலர் ஃபுல்லாமே மாறி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்பயும் போல் நம்ம விளக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்புறம் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதோட வந்து என்னோடய செல்லு வந்து கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு, என்னால் வீடியோவும் போட முடியலை, வீடியோ எடுக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன், சிட்ரிக் ஆசிட்டும் கொஞ்சம் உப்பும் வந்து நல்ல தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து பூஜை சாமான்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் விளக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போயுமே ரொம்ப நேரம் வந்து ஊற போடாதீங்க, கருத்து போயிடுது, நீங்கள் போட்டோன்னே எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி தான் நானும் வந்து ட்ரை பண்ணேன், கொஞ்ச நேரத்துக்கு கருத்து போச்சு, அப்புறம் நல்லா சபீனா போட்டு விளக்கி எடுத்தோன்னே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஊற வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் ஆசிட் உப்பும் போட்டு அந்த பிளேட் இருக்கிற தட்டு அதுவுமே வந்து இப்போ வந்து எந்த யூஸுமே இல்லாமல் போயிடுச்சு. சிட்ரிக் ஆசிட் போட்டு ஊற வச்சனால விளக்கெலாம் சுத்தம் பண்ணி நான் எல்லாம் முடிச்சுட்டு தட்டெலாம் கழுவி வச்சிட்டேன். ஒரு வாரம் கழித்து எதுக்கோ நான் யூஸ் பண்ணுறதுக்கு தட்டை எடுத்து பார்த்தா அவ்வளோ ஓட்டை, கீழே வந்து கண்ணுக்கு தெரியாத ஓட்டை நிறையா இருந்துச்சு. தண்ணி நான் பிடிச்சி வச்சுருந்தேன், தண்ணி ஃபுல்லாக கசந்துச்சு. என்ன இந்த என்ன ஒழுகுது இப்படி பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக ஓட்டை, சல்லடை மாதிரி வந்து ஓட்டை விழுந்துருச்சு. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. நம்ம வந்து யூடியூப் பார்த்து நம்ம நிறையா விஷயம் வந்து கற்றுக்குறோம், ஒரு சில விஷயம் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஆயிடுது. நாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நம்ம எல்லாருக்கும் வீடியோ போட்டோமே, அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் வந்து முடியலை இந்த வீடியோ நம்மகிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ என் கையில் வந்து செல்லு வந்து கிடச்சிருச்சு, அதனால் நான் வந்து இப்போ அந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட அவசரமாக நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். யாருமே இந்த சிட்ரிக் ஆசிட் போட்டு பூஜை பாத்திரத்தை கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணாதீங்க. நான் வந்து அன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போட்டு கூட நான் விளக்கி இருந்தால் கூட எனக்கு இந்த ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருக்காது. நான் இந்த சில்வர் பாத்திரத்தில் வந்து நான் அதை ஊற வச்சு விளக்குனனால தான் எனக்கு அந்ததுமே எனக்கு தெரிஞ்சு, அதுவுமே வந்து அந்த ஆசிட்டோட வேகத்தில் அப்படி சல்லடை மாதிரி ஓட்டம் விழுந்துருச்சு, அந்த தட்டும் வேஸ்ட்டாகவே போச்சு. கண்டிப்பாக யாருமே இந்த சிட்ரிக் ஆசிட் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, நானுமே ரொம்ப ஆசையாக ஈஸியாக வந்து க்ளீன் வந்து பண்ணிடலான்ட்டு தான் நானும் ஆசையாக அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டிருந்தேன். மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் எப்பயும் போல் சபீனா, பீத்தாம்பரி பவுடர், புளி, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி நம்ம வச்சு சுத்தம் பண்ணாலே நம்ம பூஜை பாத்திரம் ரொம்ப பளிச்சு நல்லா வந்துடுது. எனக்கு வந்து இதை ஏற்றுக்கிறவே முடியலை. நானும் வந்து சும்மா யூடியூப் பார்த்து தான் நான் அந்த இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து அது மனசுக்கு இப்போ வந்து பிடிக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு தடவை நான் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணி வச்சுமே எனக்கு அந்த பழைய ஒரு பொலிவு அந்த பாத்திரத்தில் கிடைக்கல, பூஜை பாத்திரத்தோட பளிச்சுன்னு வந்து கிடைக்கல. இப்போ நான் கையில் வச்சுருக்க பாருங்க விளக்கு, இந்த மாதிரி தான் என்னோடய விளக்கு பெர்மனெண்ட்டாகவே ஆயிடுச்சு. பித்தளை விளக்கு இந்த கலரில் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த நான் வந்து அந்த கட்டவர்கள்ட்ட நான் தொட்டு காமிக்கிறேன், அந்த கலர் தான் வந்து விளக்கு இருக்கும் எப்பயுமே. ஆனால் என்னோடய விளக்கு இந்த மாதிரி வந்து இப்போ ஆயிடுச்சு. அப்போ நான் அது விளக்கி எடுத்த பிறகு செம்பு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி தான் இப்போ என்னோடய பூஜை பாத்திரம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. சிட்ரிக் ஆசிட் போட்டு உப்பு போட்டு நம்ம ஊற வச்சு அந்த விளக்குற மெத்தடு வந்து யாருமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்புறம் ஏன் வீடியோ போட்டிங்க அப்படின்னு கேட்பீங்க. எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சு நல்லாயிருக்கு பாருங்கள். இப்படி தான் நானும் நம்பி நான் வந்து விளக்கி வச்சுட்டேன்.
அந்த ஒரு தடவை நான் வந்து சிட்ரிக் ஆசிட் போட்டு உப்பு போட்டு நான் விளக்கி வச்சது தான். அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பீத்தாம்பரி பவுடர் வச்சு விளக்கி பார்த்தாலும் எனக்கு அந்த பழைய என்னோடய பூஜை சாமானோட அழகு வந்து எனக்கு சத்தியமாக கிடைக்கவே இல்லை. திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து என்னோடய அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரையும் நான் குறிப்பிட்டு அவங்க போட்ட வீடியோ பார்த்து நீங்கள் வந்து செய்யாதீங்கன்னு சொல்லலை. நான் வந்து அனுபவிச்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஏன்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ நான் அவங்க வந்து சிட்ரிக் ஆசிட் போட்டு விளக்கியிருக்காங்க, நம்மளும் விளக்கி பார்ப்போம், நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய ஏமாற்றம் நமக்கு வந்து காத்துக்கிட்டுருக்கு. கண்டிப்பாக யாரும் இதை வந்து ஃபாலோ பண்ண வேணாம். அந்த சிட்ரிக் ஆசிட் போட்டு நம்ம பூஜை சாமான் வந்து கண்டிப்பாக நீங்கள் விளக்காதீங்க. சில்வரும் வேஸ்ட்டாக போயிடுது, பித்தளை பாத்திரம் காப்பர் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. கலர் வந்து அவ்வளோ ஒரு டார்க்காக பூஜை ரூமே வந்து நமக்கு ஒரு ஒரு பளிச்சுன்னு இல்லாமல் ஆயிடுது, வேஸ்ட்டாக போயிடுது. இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். இப்போ ஷேர் பண்ணோன்னே தான் எனக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த சிட்ரிக் ஆசிட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.